வணக்கம் ஐவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த காராமணி, காராமணியும் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயும் போட்டு கூட்டு பண்ண போறேன். நார்மலா டெய்லியே ஒரு கூட்டு சாப்பிடணும், ஏன்னா அந்த பல்சஸ் பருப்பு வந்து நமக்கு போகும்போது புரோட்டீன் சக்தி நிறைய கிடைக்கும். ஸோ அதனால கூட்டை வந்து நான் இன்னைக்கு இது ரெண்டையும் போட்டு பண்ண போறேன், காராமணியும் பூசணிக்காயும் போட்டு. அதுக்கு நான் இன்னைக்கு என்ன சிம்பிளாக அரைச்சி கொட்ட போகிறேன், அதாவது உளுத்தம் பருப்புலாம் வறுக்க போகிறதில்ல, சோம்பு, மிளகாய், தேங்காய் இதை வந்து அரைச்சி கொட்ட போகிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச ரசப்பொடி, அதில் ஒரு ரசம் பண்ணியிருக்கேன், வாசனை கம்மு கம்மு கம்மன்னு வருது. ஸோ ரசமும் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு கூட்டு பண்ண போகிறேன். என்ன குடிக்கிறதுக்கு கஞ்சியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், உளுந்தங்கஞ்சி. ஸோ இன்னைக்கு சமையல் வந்து வறுத்து பொடி பண்ண ரசம், அப்புறம் கூட்டு. இந்த கூட்டை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஏன்னா பாருங்கள், இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோதான் தண்ணி ஊற்றிருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றினா ரொம்ப நிறையா ஆகிடும், சாப்பிட முடியாது. அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் முழுகிறத விட கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை வச்சு ஒரு ரெண்டு சவுண்டு போட்டிங்கன்னா போகிறோம், சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் நான் இதை அரைச்சி எடுத்து வைக்கிறேன், வந்தவுடனே கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சோம்பு போட்டு அரைச்சி பாருங்கள், தேங்காய்க்கு இது சீரகத்துக்கு பதிலாக ரொம்ப டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும், எல்லோரும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ அரைச்சி வைக்கிறேன், இதை வெந்தவுடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குக்கர் ரெண்டு சவுண்டு போட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து திறக்கிறேன், வெந்தெடுத்து இந்த கலர் வந்து இந்த ப்ரௌன் கலர் அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுருக்கோம். மஞ்சப்பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டு கலரிடுவோம். கலரிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலரிட்டு நம்ம தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை இதில் சேர்த்துடணும். தேங்காய் ஆக்சுவலாக நல்ல கொலஸ்ட்ரால் தான், நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா நல்லது தான், அளவோடு சாப்பிட்டா எதுவுமே நல்லது. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள் ஷேப்பு, அந்த தேங்காய் அரைச்சி கொட்டினவுடனே அதோட இதை பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வந்துடுது கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு கொதி வரட்டும், அடுப்பை பற்ற வச்சுருக்கேன், ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்மளோட காராமணி, என்னது அது, காராமணி பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அந்த சூட்டோடு பண்ணுறதுனால உடனே பாருங்கள் கொதி வந்துடும், ஏன்னா இப்போ தான் திறந்துருக்கோம் குக்கரை, இப்போ தான் திறந்துருக்கோமா, உடனே அந்த சூடோடு இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பயே ஜம்முன்னு கொதிக்கிறதா, அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. உப்பு கரையமும் அந்த காரம் கொஞ்சம் இறங்கணும். அது பாருங்கள் எப்படி புகையாக வருது பாருங்கள், அவ்வளோதான், நல்லா சூடு ஜம்முன்னு. ஒரு கொதி அங்கங்கே அப்படி வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான பூசணிக்காய் காராமணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட்லாம் தேவைன்னா என்ன பண்ணணும், 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா வகையான ஊறுகாய் இருக்குது, மாகாணி கூட இருக்குது, அது மாத்திரம் இல்லாமல் பொடி ஐட்டம், கருவேப்பிலை பொடி, அந்த பொடி, இந்த பொடி, எல்லா பொடியும் இருக்குது, ஆந்திரா பருப்பொடி, அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெத்தல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, மோர் மிளகாய், இது கொத்தவரங்காய், அந்த மாதிரி சுண்டக்காய், மந்தக்காளி வெத்தல், அந்த மாதிரி வெத்தல் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும்.